ஹை ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக எப்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சிவியர் பேக் பெயினோ இல்லை ஒரு ஜாயின் பெயினோ இல்லை வந்து ஒரு ஸ்டொமக் பெயினோ ஒரு அசிடிட்டி பெயினோ இல்லை ஒரு ஹெட்டேக்கோ மைக்ரேனோ வாமிட்டிங்கோ இது மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் பயங்கரமாக சஃபர் பண்ணியிருப்போம். அது சஃபர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம இதுலேருந்து ரெக்கவரே ஆக மாட்டோம் அப்படின்ற பயம்லாம் கூட நம்மளுக்கு வந்திருக்கும். லைஃப் லாங் நம்ம பெட்டிடனாகவே இருப்போமா, இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்குது, நம்மளால் நிற்கக்கூட முடியலையே, நடக்கக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸில் வந்து அந்த பெயின் இருக்கிற சமயத்தில் வந்து நம்ம உணர்ந்திருப்போம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு ரிசர்ச்சில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போது நம்ம மைண்ட் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து டீவியேட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கலாக வந்து இட் கிரியேட்ஸ் எ பெயின் விச் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பெயின். ஏன்னா நம்ம திடீர்னு ஒரு பேக் பெயின் வருது, இந்த பேக் பெயின் வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே நம்ம மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்க்கு மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கேட்கும்போது எப்போவுமே நாங்கள் அதை கேட்போம், உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அந்த டைமில் ஏதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்ததா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆஃப் எ லவ்டு ஒன்ஸ், ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ், இல்லை வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது இறந்து போயிட்டாங்க, இல்லை உங்கள் குழந்தை, இல்லை உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஒய்ஃப், யாராவது ஒருத்தவங்க பிரிஞ்சு போயிருக்காங்க, இது மாதிரி உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக இதனால தான் காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து டெஃபினட்டாக ஒவ்வொரு ஃபிசிக்கல் அக்ரவேஷன் அப்போ வந்து டெஃபினட்டாக நோட் பண்ண முடியுது. ஸோ இது வந்து இப்போ ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நம்மளோட பாடி வந்து நம்மளை வந்து அந்த ஃபிசிக்கல் பெயின்லேருந்து காப்பாற்றுறதுக்கு, ஒரு மென்டல் பெயின்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த எபிசோட்லேருந்து ரெக்கவர் ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு அந்த மாதிரி பெயின் வரவே வராது. ஆக்சுவலாக நம்மளுக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும், என்னடா இது மாதிரி இவ்வளோ பெயின் வந்தது, நம்ம திடீர்னு இது மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஃபிசியோ பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் பெயின் வரும்போது இந்த இன்டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு ரெக்கவரே ஆகாதுன்ற ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். ஸோ எனி ஃபிசிக்கல் பெயின் இஸ் ரிலேட்டட் டு மென்டல் ஸ்ட்ரெஸ், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அதிகமாகுதோ அந்த லெவலுக்கு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் த பாடி கேன் கிரியேட் கேன்சர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த வாக்கிங், டயட், லைஃப் ஸ்டைல் இதெல்லாத்த விட முக்கியம் வந்து மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது. தேங்க்யூ, ஹாவ் ஏ குட் டே.